அரசியலும் ஆன்மீகமும் எப்படியெல்லாம் ரெண்டும் பிரிந்திருக்க வேண்டும் என்று ஒரு தெளிவான சிந்தனையை உருவாக்கி சென்றிருக்கிறார். ஆகவே விழா 8 மணிக்கு நிறைவடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கொடுக்கப்பட்டுள்ள சிறிய நேரத்தில் என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வடைகிறேன். நான் கோவையிலிருந்து வந்திருக்கிறேன். கோவை என்றால் சிறுவாணி இனிக்கும், கொங்கு தமிழ் மணக்கும், மேற்கு மலை சாரல் வந்து மெல்ல நனைக்கும், அங்கு உழைக்கும் தோள்களை ஒரு சேர இணைத்தால் இந்தியாவில் இன்னொரு இமயம் பிறக்கும். இதுதான் கோவையின் அடையாளமாக இருக்கிறது. அங்கே வானொலி இயக்குநராக பணியாற்றிய கமலநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும். பெருமாள் ஐஏஎஸ் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சந்தித்தது இப்போ ஒரு பழுத்த பழமாக முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். வாசிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொன்னார்கள். நான் வெற்றி உங்களிடமே என்ற தலைப்பில் சில கருத்துக்களை நான் பார்க்கிறேன். எல்லோரும் வெற்றியடைய வேண்டும், வெற்றியடைய வேண்டும் என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெற்றிக்கான சூத்திரம் யாரிடமும் தெரியாமல் இருப்பதுதான் அங்கே வருத்தத்துக்குரியாக இருக்கிறது. நான் வாழ்க்கையை பார்க்கிறேன். யாருமே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிறக்கவில்லை. என்னை உட்பட பிறந்து விட்டோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறந்து விட்டோம், மீண்டும் இந்த மண்ணில் வந்து பிறப்பெடுப்போம் என்பதிலோ ஒரு உறுதி இல்லை. பிறந்து விட்டோம் என்கின்ற காரணத்தால் பெயரளவில் வாழ்வதிலோர் பயனும் இல்லை. வாழ்க்கை எனும் சோலையிலே வசந்த மலர் பறிக்கணும், நாம் வாழ்ந்தோம் என்ற முத்திரையை வரலாற்றிலே பதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் விதைத்தால் வாழ்க்கை மாறிவிடும். வானொலி அண்ணா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரும் பெரிய நிகழ்வுகள்லாம் தந்தவர்கள். வழக்கமாக 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதாக சொல்லுகிறார். 1 ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட ஆப்பிள், விஞ்ஞானம் என்பது வேறு, இது வேறு. 2வது ஆப்பிள் ஐசக் நியூட்டனுடைய ஆப்பிள். ஆப்பிள் பழம் மேலே இருந்து கீழே விழுந்தது, எல்லாரும் எடுத்தெடுத்து சாப்பிட்டார்கள். இவன் மட்டும் கேட்டான், இந்த பழம் ஏன் மேலே இருந்து கீழே விழுகிறது என்று. அதற்கு பிறகு விஞ்ஞானத்தில் புரட்சி வெடித்தது, விமானங்கள் பறந்தது. 3வது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸுடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் உள்ளங்கையில் உலகம் வந்துவிட்டது. இந்த 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியிருக்கிறது. இந்த 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதை போல ஒரே ஒரு வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம் நண்பர்களே. அது என்ன வார்த்தை என்று கேட்டால், இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும். இது என்னடா வாழ்க்கை என்றால் வெறுப்பும் சலிப்பும் தான் வரும். இது என்னோட வாழ்க்கை என்று நினைத்தால் வாழ்க்கை மாறிவிடும். ஆகவே இந்த வாழ்க்கையை வளமடைப்பது பார்க்க வெற்றி என்ற சொல்லுக்கு எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாளை யார் வெற்றி பெறுவோம் என்று காத்திருக்கிறார்கள். நாளை யார் வெற்றி பெறுவோம் என்று காத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் பிடித்த சொல் வெற்றி. கடைசியாக பேராசிரியர் பேசி முடிக்கிற பொழுது, மனத்துக்கண் மாசிலான் ஆதல் தான் அறம் என்று சொன்னார். அப்படி அவர் சொல்லுகிற போது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வந்தது. 2 நண்பர்கள் காட்டுக்குள் செல்கிறார்கள், காட்டை சுற்றி பார்ப்பதற்காக. செல்லுகிற போது திடீர் என்று ஒரு கரடி வந்துவிட்டது. கரடியை கண்டவன் ஒருவன் மரத்தின் மேலே ஏறி அமர்ந்து கொண்டார். இன்னொருவன் அங்கிருந்த குகைக்குள் பூந்து ஒளிந்து கொண்டான். ஒருவன் மரத்திற்கு மேலே இருக்கிறான், இன்னொருவன் குகைக்குள் இருக்கிறான். இந்த கரடி குகைக்கு முன்னால் போய் உட்கார்ந்துருச்சு. இந்த காட்சியை மனக்கண்ணால் பார்க்க முடியுதான்னு பாருங்க. குகைக்குள் ஓடுவன் வெளியோடி வர்றான், கரடி அங்கேயே இருக்கிறது. திரும்புள்ளோட திரும்ப வர்றான், கரடி அங்கே இருக்கிறது. அந்த குகைக்குள் இருக்கக்கூடியவன் உள்ளேயும் வெளியையும் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த கரடி குகைக்கு முன்னால் அப்படியே குத்த வைத்து உட்கார்ந்திருக்கிறது. இதை மரத்து மேல் இருந்தவன் கவனித்தான். என்னடா முட்டாள்தனமா உள்ளேயும் வெளியே ஓடிட்டு இருக்கிற, பேசாம போய் குகைக்குள் இரு, கரடி வேற பக்கம் போனதையும் உனக்கு ஒரு குரல் கொடுக்கிற, ஓடி வந்துருந்தான். குகைக்குள் இருந்து அவன் கத்துனான், நீ தாண்டா முட்டாள், ஏற்கனவே குகைக்குள் இருந்தா 2 கரடி இருக்குதுடா. இப்படித்தான் வாழ்க்கை. வீட்டில் ஆகட்டும், வீதியில் ஆகட்டும், வேலை செய்யற இடத்துல ஆகட்டும், ஒவ்வொரு நாளும் இந்த மனம் எத்தனை அடிகளை வாங்கிக் கொண்டிருக்க, இந்த அடிகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்கிறது தான் நம்முடைய இந்த வாசிப்பு என்று சொன்னார். நான் ஒரு புத்தக கண்காட்சியில் பேசுகிற பொழுது எங்க ஊருக்கு பக்கம் கேட்டேன், அரங்கில் உள்ளவரை பார்த்து வச்சேன், இதில் எத்தனை பேருக்கு வாசிக்க தெரியும் என்று கேட்டேன். எல்லாரும் முடிச்சாங்க. வாசிக்க தெரியாதவன் புத்தக கண்காட்சிக்கு வருவானா? கவிஞன் என்ன மடத்தனமாக கேள்வி கேட்கிறான் என்று யோசித்துக் கொண்டார். நான் சொன்னேன், எத்தனை பேருக்கு வாசிக்க தெரியும், எல்லாரும் கையை தூக்கணும். எல்லாரும் கையை தூக்குறாங்க. உடனே கேட்டேன், எல்லாருக்கும் வாசிக்க தெரியுமல்ல, தினசரி வாசிப்பீங்களான்னு கேட்டேன்.
இல்ல என்ன பதில் சொல்லிருப்பாங்க சொல்லுங்க. அதுக்கு எங்க சார் நேரம் இருக்குது? அப்படின்னா உடனே நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒரு வரிதான் முடியும் என்றால் ஒரு ஆத்தி சூடியை படியுங்கள். அவையுடைய ஆத்தி சூடி, பாரதியுடைய ஆத்தி சூடி, பாரதிதாசனுடைய ஆத்தி சூடி என்று படி. இரண்டு வரிகள் முடியும் என்றால் ஒரு திருக்குறளை படியுங்கள். மூன்று வரிகள் முடியும் என்றால் ஒரு முன்னேற்ற சிந்தனையை படியுங்கள். நான்கு வரிகள் முடியும் என்றால் ஒரு நாலடியாரை படியுங்கள். அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வரிதான் முடியும் என்றால் ஒரு ஆத்தி சூடியை படியுங்கள். இந்த படிக்கிறதுல ஒரு ஐந்து நிலை இருக்கிறது. இந்த ஐந்து நிலைக்கு நாம் என்றும் செல்லவே இல்லை, முதல் நிலையோடு நின்று கொண்டிருக்கிறோம். முதல் நிலை என்றால் அது என்னன்னா அறிதல். நோய் அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. அறம் செய்ய விரும்பு என்பது அறிதல், அறத்தை விருப்பத்தோடு செய்ய என்பது புரிதல். பிச்சைக்காரனுக்கு செல்லாத நோட்டு போயிட்டு போனா என்ன பிரயோஜனம்? அறிதல் என்பது அறிவல்ல. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று படித்துவிட்டு பெற்றோர்களுக்கு சாப்பாடு போடல, இந்த படிச்ச படிப்பினால் என்ன பிரயோஜனம்? அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. நோயிங் இஸ் நாட் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாலேஜ். இந்த இரண்டு அறிவு முடிஞ்சா மூணாவது லெவல் என்ன அப்படின்னா அதை குறித்து சிந்தித்தல். என்ன வள்ளுவர் சொன்னதுதான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த யார் யார் வாய் என்பதுல கொஞ்ச நாள் மற்றவங்களை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப சமீபத்தில் படிக்கும் போது இந்த யார் யார் என்கிற வாய்க்குள்ள வள்ளுவனோட வாய் இருக்கிறது. வள்ளுவன் சொன்னதற்காக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதைத்தான் சிவகுருநாதன் அவர்கள், குருநாதன் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இந்த காலம் வாழையடி வாழையாக அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை ஒருவர் சொல்லுகிற கருத்தை வெல்லுகிற சொல் கருத்தாக ஒருவர் இருக்க வேண்டும். ஒருவர் சொல்லுகிற கருத்தை வெல்லுகிற கருத்து வருகிற பொழுதுதான் சமுதாயம் வளர்ச்சி அடைய முடியும். என் தாத்தா வெட்டின கனவு என்பதற்காக நான் உப்பு தண்ணியை குடித்துக் கொண்டிருக்க முடியாது. கால மாற்றத்திற்கேற்ப இலக்கிய மாற்றம் அணுகுமுறையும் மாற்றம் என்பதைத்தான் அவர் தெளிவாக சொல்லிவிட்டு நான் இதுக்காக திரைப்படங்களில் எழுதுவேன், இதுபோல் புத்தகங்கள் எழுதுவேன் என்றார். ஆகவே புத்தகங்கள் எழுதுகிற பொழுது என் பேனா தலை குனிகிற பொழுதுதான் இந்த சமுதாயம் தலைநிமிர வேண்டும் என்ற சிந்தனையோடு எழுதினால் இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்கும். அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. அதற்கடுத்த நில சிந்தித்தல். Knowing is not knowledge, understanding is knowledge. Understanding is not knowledge, thinking about it is knowledge. அதை படித்த பிறகு மனசுக்குள்ள ஆட்டணும். மலைத்துளி மேலே இருந்து கீழே விழுகிறது, அது சூடான தோசைக்கல் மேலே விழுந்தால் சுவையின் சுவையின் ஆவியாக போகுது. நிலத்தில் விழுந்தா ஆறா ஓடுகிறது, சிப்பிக்குள் விழுந்தா முத்தா மாறுகிறது. விழுகிற மலைத்துளி ஒன்றுதான், அது விழுகிற இடத்தை பொறுத்து ஆவியாகவோ ஆறாகவோ முத்தாகவோ மாறுகிறது. அதுபோல ஒரு கருத்தை படித்ததும் உங்களுடைய மனதிற்குள் போனவருக்கு அது சுழன்று 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 என்ன கருத்தை உங்களுக்கு வெளியே கொடுக்கிறது என்பதுதான் சிந்தித்தல். ஒருவன் கடலுக்குள் மூழ்கி முத்தெடுக்காமல் வந்தால் கடலுக்குள் முத்தில்லை என்று அர்த்தம் அல்ல, அவனுடைய முயற்சிகள் போதவில்லை என்று அர்த்தம். முடிந்தவரை முயற்சிப்பதல்ல முயற்சி, எடுத்ததை முடிக்கும் வரை முயற்சிப்பதே முயற்சி. சாதாரண மனிதர்கள் பல முறை முயற்சிக்கிறார்கள், சாதனை மனிதர்கள் பல வழிகளில் முயற்சிக்கிறார்கள். அப்ப அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அதை குறித்து சிந்தித்தல் என்பது அறிவு. நோயிங், அண்டர்ஸ்டாண்டிங், திங்கிங். அதற்கடுத்தது தெளிதல், ரியலைசேஷன். இதுதான் மகாகவி பாரதி சொன்னதோடு ஒப்பிடுகிற. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். இந்த தெளிந்த நல்ல அறிவுக்காக தான் படிக்கிறோம் 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 படிக்கிறோம். வாழ்க்கை என்பது புரியாத புதிராகவே போகிறது. தெளிந்த அறிவுனா என்ன சார் அப்படின்னா, நிலத்திலிருந்து பெட்ரோலையும் டீசலையும் வெட்டி எடுக்கிறோம், அதற்கு பெயர் கச்சா எண்ணெய் என்று பெயர். அதுபோல நம்முடைய மனதிலே தோன்றக்கூடிய எண்ணத்திற்கு பெயர் கச்சா எண்ணம் என்று பெயர். கச்சா எண்ணெய், கச்சா எண்ணம். எண்ணம் ஏன் ஏற்படுகிறது? வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்னார்கள், தேவையின் அடிப்படையில் எண்ணம் ஏற்படுகிறது. பசிக்குது, தேவை சாப்பிடலாம்னு எண்ணம் ஏற்படுகிறது. பிறகு பழக்கத்தின் அடிப்படையில் எண்ணம் ஏற்படுகிறது. காபி வருகிறது, தேநீர் வருகிற போது எனக்கு பழக்கம் இல்லை பழக்கம் இல்லை என்று ஒதுக்கி விடுகிறோம். தேவையின் அடிப்படையில் எண்ணம் ஏற்படுகிறது. அந்த தேவை இன்னும் எவ்வளவோ போகிறது. ஆன்மீக தேடல் என்று தேடல் அடிப்படையில் தேவை ஏற்படுகிறது. தேடல் இல்லாது போனால் நாம் தொலைந்து போய்விடுவோம். தேடலுக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்லை. தேடல் தொடங்குகிற பொழுதெல்லாம் வயது வாலிபம் அடைந்து விடுகிறது. தேடிட்டு இருக்கிறான், அவன் ஓடிட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரி தேவையின் அடிப்படையில் எண்ணம் ஏற்படுகிறது, பழக்கத்தின் அடிப்படையில் எண்ணம் ஏற்படுகிறது.
அதற்கடுத்து பெருடைய தூண்டுதலாய் என்ன மேற்படுகிறது. இரண்டு பேராசிரியரும் அவருடைய திரை இயக்குநரும் பேசிய பிறகு நாமும் இன்னும் எவ்வளவு படிக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டல் இருக்கிறது. அப்ப தேவையின் அடிப்படையில் எண்ணம், பழக்கத்தின் அடிப்படையில் எண்ணம், பிறருடைய தூண்டுதலால் எண்ணம், சூழ்நிலையின் காரணமாக எண்ணம் ஏற்படுகிறது. இந்த புத்தக கண்காட்சி ஆண்டுக்கு ஒரு முறை நடக்காமல் அனுதினமும் நடக்க வேண்டும், அதற்கு நிரந்தரமாக ஒரு காட்சி அமைப்பை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை சொன்னார். அதுதான் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். எந்த சமுதாயம் வாசிக்கிறதோ அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம், அதுதான் புத்தகம், வேற ஒன்றுமே இல்லை. தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம், அதுதான் புத்தகம். அப்போ அந்த நிலையில் என்ன செய்யறோம்? தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறருடைய தூண்டுதல், அதற்கடுத்து என்ன சொல்றாருன்னா கருவமைப்பின் காரணமாக எண்ணம் ஏற்படுகிறது. இது விஞ்ஞானத்தால் ஒற்றுக்கொள்ளப்பட்டது. அதனாலதான் குலவித்தை கல்லாமல் பாகப்படும். அப்ப கருவமைப்பினால் எண்ணம் வருகிறது சொன்னால் அவர் ஏற்கனவே வாசித்தது உள்ளே இருக்கிறது. எளிமையும் ஏமா புடைத்து என்று சொன்னது போல இந்த வாசிப்பதனை மாற்றுகிறது. அப்ப இந்த இடத்துக்கு அப்ப ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடியை படியுங்கள், இரண்டு வரிகள் முடியும் என்றால் திருக்குறளை படியுங்கள், மூன்று வரிகள் முடியும் என்றால் ஒரு முன்னேற்ற சிந்தனையை படியுங்கள், நான்கு வரிகள் முடியும் என்றால் ஒரு நாலடியாரை படியுங்கள், இதில் எதுவுமே முடியாது என்றால் உடனே செத்து தொலையுங்கள் என்று கவிஞர் அறம்பாடுற மாதிரி ஒரு கோபமா சொல்லிட்டேன். உடனே கூட்டு தந்தவங்கெல்லாம் நினைச்சாங்க, என்னடா இவ்வளவு கொலவெறியோடு இருக்கானேன்னு. ஏன்னா செத்துமடி என்ற வார்த்தையை முதல் முதலில் நான் பயன்படுத்தவில்லை, மகாத்மா காந்தி தான் பயன்படுத்தியதாக சொல்லுகிறார். டூ ஆர் டை என்று. இப்படியெல்லாம் படித்தால் என்ன கிடைக்கும் என்பதற்கு ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஒரு கவிதையில் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். என்ன, நீ பத்து பறவைகளோடு பழகினால் ஒரு பறவையாக முடியாது. டெய்லியும் போய் பத்து பறவை கூட பழகிறீங்க, பறவை ஆவீங்கன்னா. பத்து நதிகளோடு பழகினால் நீ ஒரு நதியாக முடியாது. பத்து மான்களோடு பழகினால் நீ ஒரு மானாக முடியாது. ஆனால் பத்து புத்தகங்களோடு பழகினால் நீ ஒரு பதினொன்றாவது புத்தகமாகி எல்லோராலும் நீ வாசிக்கப்படுவாய். இதுதான் புத்தகத்துடைய வேலை. பத்து பணக்காரன் கூட பழகிறவன் பணக்காரன் ஆக மாட்டான். பத்து புத்தகங்களோடு பழகிறவன் அறிவாளியாக ஆகிவிடுவான். அப்போ இதுதான் வாழ்க்கையினுடைய அம்சமாக அறிதல், புரிதல், சிந்தித்தல், தெளிதல், அதற்கடுத்தது செயல்படுத்துதல். இதை செயல்படுத்துறோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணாதான் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். கற்றதை பயன்படுத்துவணும். அப்போ நம்ம வெற்றி உன் கையில் என்று சொன்னதுக்கு பார்த்தா, வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கும் விளையாட்டு போட்டியில வெற்றி அடைவதற்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு என்று கேட்டால், விளையாட்டு போட்டியிலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அடுத்தவர்களை தோற்கடிக்க வேண்டும், கரெக்டுங்களா? ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டு, நீ ஒரு அணியில் இருக்கிற, நான் ஒரு அணியில் இருக்கிறேன், வாங்க எத்தனை கோல் வேணாலும் போட்டுக்கலாம்னு நான் விட முடியுமா? இல்ல, காலையில வந்து மைதானத்தில் யாருமே இல்லை, நான் போய் நூறு கோல் போட்டு வந்துட்டு ஐ நான் நூறு கோல் போட்டேன் நூறு கோல் போட்டேன்னு கொண்டாட முடியுமா? சோதனைகள் இல்லாமல் வென்றால் அது சாதனை அல்ல, சோதனைகள் இருக்க வேணும். அப்போ வாழ்க்கையில விளையாட்டு போட்டியில் அடுத்தவங்களை தோக்கடித்து வெல்ல வேணும். வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம்மோடு பயணப்படக்கூடிய மற்றவர்களை, நல்லவர்களை வெற்றி அடைய செய்தால்தான் நம்மால் வெற்றி அடைய முடியும். இல்லாவிட்டால் எந்த கொம்பனாலும் வெற்றி அடைய முடியாது. எழுதி கொடுக்கிறேன். எப்படி சார் அடுத்தவங்களை வெற்றி அடைய செஞ்சா வெற்றி அடைய முடியும்னா, ஒரு ஆசிரியர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவர்களை வெற்றி அடைய செய்யும், கரெக்டுங்களா? ஆசிரியர் நீங்க ரொம்ப நல்லது, கரெக்ட். ஏன்னா இந்த காலத்தில் ஆசிரியரை கையெழுத்து கும்பிட வேண்டியது இருக்கிறது. ஆசிரியர்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தாங்க, அதுக்கு நான் எழுதின ஒரு கவிதை. கற்களை காயப்படுத்துவதாக சிற்பியின் விரல்கள் வெட்டப்பட்டால் கற்கள் எப்படி சிலையாகும், கலைகள் எப்படி உயிர் வாழும், செதுக்கக்கூடிய வேற ஒன்றுமே இல்லை. ஆக அப்போ ஆசிரியர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் மாணவர்கள் வெற்றி அடைய செய்ய வேண்டும். மருத்துவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நோயாளிகளை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பணும், காட்டுக்கல்ல. ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு பேஷண்ட் உள்ள எடுத்துட்டு போறாங்க, ஸ்ட்ரெச்சர்ல வச்சு. ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்னால ஒரு மாலை தொங்குது. இதை பார்த்து அந்த பேஷண்ட் கேட்டார், என்ன டாக்டர் ஒரு மாலை தொங்குது, உங்களுக்கா எனக்கா? அவர் சொன்னார், கொஞ்சம் அமைதியாரு, ஆபரேஷன் முடிவு செய்ய அப்படின்னு. அதுபோல ஒரு எழுத்தாளர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் தன்னுடைய வாசகர்களை உயர்த்தி நிறுத்த வேண்டும். ஒரு நிறுவனம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்தை சார்ந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களையும் தொழிலாளர்களையும் வெற்றி அடைய செய்யும்.
ஒருவர் வெற்றியடைய வேண்டும் என்றால் தன்னோடு பயணப்படக்கூடிய அடுத்தவர் வெற்றியடை செய்தால் தான் நம்மால் வெற்றியடைய முடியும். இல்லாவிட்டால் யாரும் வெற்றியடைய முடியாது. இந்த விவரம் தெரியாமல் தான் இருக்கிறோம். வெற்றி என்பது தானாக வருவதில்லை, அது வியர்வை துளிகளின் விளைச்சல். படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்குத்தான். இந்த இடத்துக்கு மனசில் ஒண்ணு வையுங்க, என்ன அப்படின்னா, உயரம் என்றால் எவரெஸ்ட் தொடர்ந்து உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட் என்று ஓடிக்கொண்டிருந்தால் உங்களால் சாதிக்க முடியும், வேற ஒன்றும் இல்லை. If you rest, you will become rust. துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வதே உயர்வானது. நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதி அழகாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகாக இருக்கிறது. அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால் தான் மனிதனால் அழகாக இருக்க முடியும். மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். முயற்சி சிறு முயற்சியாக இருக்கலாம், ஆனால் அது தொடர் முயற்சியாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கங்களையாவது படித்து விட்டு தான் தூங்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இருந்தால் அதில் இருந்து ஒரு கருத்து உள்ளே போகும். உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றியமைக்கும். மாற்றியமைக்காத வார்த்தைகள் வாழ்க்கையே கிடையாது. எப்பொழுதும் என்னடா வாழ்க்கை என்று சலித்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் வாழ்க்கை என்ற வார்த்தைக்குள்ளே வாழ்க்கையை வைத்திருப்பதுதான் தமிழ் மொழி. இன்று உலக மொழி தாய்மொழி தினம் கொண்டாடும். ஆக தாய்மொழியில் நம்ம பார்க்கறதுக்கு அது கொண்டாடும். அதுபோல 10 புத்தகங்களையாவது 10 பக்கங்களையாவது வாசிக்க வேண்டும். வாசிப்பினுடைய பெருமை நிறைய சொல்லியிருக்காங்க. வாசிக்காத நாள் சுவாசிக்காத நாள் என்ற உணர்வு ஏற்பட்டா எல்லாத்துக்கும் நேரம் இருக்கிறது, வாசிக்கிறதுக்கு மட்டும் நேரம் இல்லை. இந்த வாசிப்பு என்பது நான் சொன்ன நிலையிலே அறிதல், புரிதல், சிந்தித்தல், தெளிதல், செயல்படுத்துதல், இந்த நிலையில் இருந்தா வாழ்க்கை ஒரு தெளிவாகிவிடும். ஏன்னா நம்முடைய கல்வி முறையாகட்டும் வெளியாகட்டும், அவர் சொன்னார், மனித உறவிலே இருப்பவன்லாம் மனிதன் அல்ல, பண்பிலே இவன் மனிதனா. எங்கள் ஊரில் ஒரு மாணவி எழுதினாள், அப்பா சொன்னார் என்ஜினியர் ஆக சொல்லி, அம்மா சொன்னால் டாக்டர் ஆக சொல்லி, அண்ணன் சொன்னான் அட்வொகேட் ஆக சொல்லி, அக்கா சொன்னால் ஆடிட்டர் ஆக சொல்லி, ஆனால் இதுவரையில் யாருமே சொல்லவில்லை நல்ல மனிதராக வேண்டும் என்று. இந்த நல்ல மனிதராக வேண்டும் என்றால் வகுப்பறை விட்டு வெளியே வாசிக்க வேண்டும். 3 விதமான கல்வி நம்ம நாட்டிலே இருக்கிறது. எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், பரீட்சை எழுதினு மறந்துடுது. முதல் நாள் நைட்டு படிப்படினு ஓடிக்கிறா விடியால மறந்துடும். 2 எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கு போனதே அடனே முடிஞ்சிருது. எஜுகேஷன் ஃபார் லைஃப், வாழ்க்கைக்கான கல்வியை, அது வகுப்பறையில் இல்லை, இது போல புத்தக காட்சியில் தான் இருக்கிறது, புத்தகத்தில் தான் இருக்கிறது. ஆகவே அதை தேட வேண்டும். அப்படி வெற்றி நம்மிடம் தான் என்று சொல்லல, நமக்கு தன்னம்பிக்கை முன்னால நிறுத்தும். ஏசார் அப்படின்னா, தன்னம்பிக்கை உள்ளவன் தனி நபர் இராணுவம். தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் 3 பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். 1, நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பெடுக்க வேண்டும். This is my life, I will make it great. என்னுடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையாக, சிறந்த வாழ்க்கையாக மாற்றுவதுதான் என்னுடைய வேலை, வேற எந்த வேலையும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பெடுக்க வேண்டும். 2, நம்முடைய அறிவாற்றலை வளர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொன்னா, கிராஜுவேட் ஆஃப் யெஸ்டர்டே ஸ்டாப்ஸ் லேர்னிங் டுடே வில் பி அன்எஜுகேட்டட் டுமாரோ. நேற்றைய பட்டதாரி இன்று படிப்பதை நிறுத்தி கொண்டால் நாளை படிக்காதன் ஆகிவிடுவான். என்றால் உலகளாவிய சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது, தினசரி மாற்றம் இருக்கிறது. கடந்த 30 நிகழ்ந்த மாற்றம் 3 நிகழ்ந்திருக்கிறது. 3 நிகழ்ந்த மாற்றம் 3 3 இருக்கலாம். சேஞ்ச், அதர்வைஸ் சேஞ்ச் வில் சேஞ்ச் என்கிறார்கள் மேனேஜ்மெண்ட் குருல. அப்போ இந்த வாசிப்பு தன்னம்பிக்கை இருக்கும். 2, நம்முடைய அறிவாற்றை வளர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏசார் அப்படின்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் சொன்னதை கேட்டுட்டார். அப்போ துன்பத்துக்கு என்ன சார் காரணம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. துன்பத்துக்கு காரணம் ஆசை. இது யார் சொன்னது? புத்தர் சொன்னதாக நமக்கு சொல்லப்பட்டது, அவ்வளவுதான். நான் ஒரு புத்தர் ரவி பார்த்தேங்க, விக்கபோதி பாலா என்று பெயர், அவர் கோயம்புத்தூர் சந்திச்சேன். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், துன்பத்துக்கு காரணம் ஆசை என்று புத்தர் சொல்லியிருக்காரே, அப்படி என்றால் ஆசை இல்லாமல் யாராவது வாழ முடியுமா? முடியுமா?